ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, இட்ஸ் அ மந்த் ஸ்டார்டிங், ஸோ ஐ எம் ஹேவிங் சம் ஷார்ட் ஆஃப் ஒர்க். லைக் கிளீனிங் இருக்குது, தென் பட்ஜெட் பிளானிங் இருக்குது. நான் கொஞ்சம் பட்ஜெட்டோடு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணும் ஹாஸ்டலில், நான் இன்னும் அதை பே பண்ணல. இனி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். இட்ஸ் லைக் மோர் தென் 15 டேஸ் ஆயிடுச்சு நான் புக்கை தொட்டு, எக்ஸாம் புக்ஸ் தொட்டு. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஹாஸ்டலில் இருந்தால் என்னென்ன மாதிரியான நான் க்ளீன் எல்லாம் பண்ணுவேன். லைக் ஐ எம் நாட் தட் க்ளீனிங் க்ளீனிங் பர்சன், ஐ எம் லைக் அ க்ளீன் பர்சன், அவ்வளோதான். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ டேஸ் ஒன்ஸ் தனி ஊற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே க்ளீனிங் ஊற்றுறேன். அடுத்து என்னன்னா, இன்னைக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும். எழுதி வைக்கணும்னா வந்து நான் கரெக்டாக அதை ஒவ்வொன்றா பண்ணேனா அப்படின்னு செக் பண்ண முடியும். அதே என்னோட ஹேபிட், லைக் என்னையோ ஒரு சின்ன தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அடுத்து என்னென்னா, பெட்ஷீட் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப நாளாச்சு. ஸோ துவச்சி போட்டுட்டோம்னா வேலை முடியும். வாஷ் பண்ணி முடிச்சாச்சா, அடுத்து வந்து க்ளீன் பண்ணணும். ரூமில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் இந்த ஏரியா, லைக் டிவிக்கு கீழே இந்த ஏரியாவில் தான் வந்து லைக் கபோர்டு இருக்கோ, அதுக்கு மேலே வந்து சில திங்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ அந்த ஏரியா வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வைப்பேன். பட் திருப்பி இப்படி ஆயிரும், இட் இஸ் அ ரொட்டீன் மாதிரி. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா க்ளீன் பண்ணணும், அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இதை எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்னு காட்டுறேன். ஸோ அடுத்த க்ளீனிங் ஒர்க் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் நான் நேற்று துவச்சி போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் துவைச்சேன். நியர்லி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் துவைச்சதுனால நிறைய ட்ரெஸ் சேர்ந்துருச்சு. அதை போய் எடுத்துகிட்டு வந்து அதை மறித்து அதை திருப்பி வந்து பேகுள்ள வைக்கிறதுக்கு வந்து பேக்கு கொஞ்சம் குப்பியாக்கிட்டால் அதையும் க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கிறோம். வாங்க போகலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கெட் துணி இருக்குது நிரம்ப நிரம்ப, இது எல்லாத்தையும் மடித்து உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சுடிதார்ஸ் எல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆர்கனைசிங் பேக்ஸ்குள்ளே வச்சிருவேன். உள்ளே வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ அடுத்து வந்து வெளியே போகிறது அதான் இருக்குது. என்னென்னா இப்போ ஏடிஎம் போயிட்டு மணி எடுத்துகிட்டு வந்து பட்ஜெட் போடணும். ஸோ குளிச்சுட்டு போகலாம். குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு கிளென்சிங்கும் மாய்ஸ்சரைசரும் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், வெளியே போனால் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிடுவேன். ஏடிஎம் போயிட்டு வந்தாச்சு. வர வழியில் நான் வந்து ஏடிஎம் பக்கத்தில் எப்பயுமே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கும், அது பார்த்தோன்னே எனக்கு ஆசை ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக போட்டு தருவாங்க அந்த அங்கிள், நான் ஸ்பைஸியாக கேட்பேன். ஸோ எனக்காக ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. சாப்பிட்டுட்டு ஃபீஸ் பே பண்ண போனால் அப்புறமா வாங்க, நைட் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கொரியர் என்ன அப்படின்னா, முகைஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து எனக்கு பிஆருக்காக அனுப்பியிருக்காங்க. பிஆர்னா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி போட சொல்லி இன்ஸ்டாகிராமுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், லைக் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இன்ஸ்டாவில் இதெல்லாம் காசுக்காக தானே பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, சும்மா நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். பட் ஆக்சுவலி நான் ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களுக்கு நான் போடுறேன், எவ்வளோ டைம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு அவங்க அனுப்புவாங்களே, அதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த வீடியோலேயே லைட்டாக பிரித்து பார்க்குறேன். என்ன நான் தான் ப்ராடக்ட் சொன்னேன், அவங்க பேஜ்லேருந்து எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா லைக் உள்ள நியூஸ் பேப்பர்ஸும் வச்சுருக்காங்க.
என்னென்ன ப்ராடக்ட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் காட்டுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸாம்ஸ் வருது, ஸோ படிக்கணும், வாங்க போகலாம். முதல் நான் படிக்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா ஜென்டர், ஸ்கூல் அண்டு சொசைட்டி. இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, பெண்ணுக்கு வந்து வீட்லேயும் சமுதாயத்துலேயும் நடக்கிற அக்கிரமங்கள் என்னென்ன, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான லாஸ் பெண்களுக்கு என்னென்னலாம் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஜென்டர் வேறுபாடு இல்லாமல் வளர்க்குறது, அதுக்கப்புறம் மீடியாவில் பெண்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குன்றது முழுசாகவே இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம புதுசாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல, அதையே எழுதலாம். பட் சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, லாஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காகவே நான் படிப்பேன். இது படிச்சுட்டு நாளைக்கு வந்து வேறு சப்ஜெக்ட் படிப்பேன். ஒரே ஒரு வாரமாக இதுவே படிச்சுட்டு இருந்தேன்னா மண்டை காஞ்சிரும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு சாப்டர் முடிப்பேன். இன்றைக்கி இந்த சாப்டர், இன்றைக்கி வந்து தேர்ட் யூனிட் முடிக்கணும் இதில், அதுதான் என்னுடைய எய்ம். வாங்க படிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. இப்போ என்னன்னா தேர்ட் சாப்டரில் 40% கவர் பண்ணிட்டேன், இன்னும் 60% இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரேக்லேருந்து ஒரு ரீல் எடுக்கலாம். நேற்றே அந்த ரீல் எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல, தூங்கிட்டேன். நைட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அந்த ரீலுக்கு, அதனால் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு 4-5 டேக்கு 6 டே கூட போகலாம். என்ன ரீல்னு கெஸ் பண்ணுங்கள். ரீல் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ என்னென்னா மூஞ்சி கழுவிட்டு போய் சாப்பிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். சளி பிடிச்ச மாதிரி இருக்கா, ஸோ மருந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசா குசுமா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து பேர். இது வந்து இது குடித்தா சளியெல்லாம் நல்லா கேட்குது. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வீசிங் இந்த போ நான் குடித்தேன், நல்லாவே கேட்டுச்சு. வார்ம் வாட்டரில் வந்து ஒரு 2 மூடி ஊற்றுனோன்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும், உப்பமாக இருக்கும், லைக் கசக்காது செய்யாது, உப்பமாக இருக்கும். ஒரு மாதிரி குடிக்கிறப்போ ஒரு நல்ல கலக்கு கலக்கி கண்ணை மூடி குடிச்சிருந்தேன். என்ன குடிக்க மாட்டோம், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஃபைனலி மருந்து குடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்து போய் படிக்கணும். படிச்சுட்டு அப்படியே தூங்கினா கரெக்டாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.